காகி சிடையில் கஞ்சியை போட்டு வரப்பா நின்ன போதாது. போலீஸ்காரே புத்திய காற்றா அப்படின்னு ஊரே ஒதுக்கி பாக்குது. தீர்க்கதரிசி மே முதல். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து கல்வாவோட போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இட்ஸ் எ ரொமான்டிக் த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிம் பை ஜியா சார் அண்ட் ஜாட்ரிக். ஜியா சார் இஸ் டிரெக்டர் அண்ட் ஜாட்ரிக் இஸ் மியூசிக் டிரெக்டர். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். அண்ட் மே ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்யூ. ஐ எம் ஹாப்பி டு ரிசீவ். தேங்க்யூ. சோஷியல் மீடியா நண்பர்களுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் ஒரு சகோதரிக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிம், மீடியம் ஃபிலிம், ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி எல்லா ஃபிலிமும் ஒன்று தான். வெளியில் வர்ற அன்னைக்கு அது எப்படி இருக்குது, அது கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா கூட ஜனம் வந்து அதை மிகப்பெரிய படமாக்கிடுறாங்க. ஸோ எத்தனையோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் இன்றைக்கி ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு ஸ்கிரிப்டாகவே அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இந்த தல்வா படமும் ஷார்ட் ஃபிலிமாக மட்டும் அல்லாமல் ஃபியூச்சர் ஃபிலிமாக மாறணும்னு நான் ஆசைப்பட்றேன். டைரக்டர் ஜியா அவர்களுக்கும் மியூசிக் டைரக்டர் சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் இந்த டீமில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நல்ல பேர் வரணும். என்ன ஒரே ஒரு பயம்னா, எங்கள் படமும் தீர்க்கதரிசி மே மாதம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இவங்களும் ஃபஸ்ட் வீக் தான் ரிலீஸ் பண்ணுறேன்றாங்க. எந்த படமும் இல்லைன்ற தைரியத்தில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் வருதுன்னும் போது யோசிக்க வச்சிருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிமுக்கான ஒரு பவர். ஸோ எல்லா ஃபிலிம்ஸும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ. இது பெருசாக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சின்னதாக இருந்தாலும் பெருசாக்குவீங்கன்ற நம்பிக்கை உங்கள் மேலே எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த கல்வா டீமுக்கும் ஜியா சாருக்கும் வாழ்த்துக்கள். அவங்க ஷார்ட் ஃபிலிம் நல்லா வரணும், அதெல்லாம் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மே 5ஆம் தேதி எங்கள் படம் தீர்க்கதரிசி ரிலீஸ் ஆகுது, அதுக்கும் உங்கள் சப்போர்ட்டும் உங்கள் விஷயஸும் தேவை. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கல்வா என்னோட என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸ்பெஷலாக டைரக்டர் ஜியா சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் நிற்கிறாரு அவருக்கு வாழ்த்துக்கள். சைமல்டேனியஸ்லி எங்களோட படமும் வர மே 5th ரிலீஸ் ஆகுது, உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே வேணும். தேங்க்யூ. வர மே 5th எங்களோட படம் தீர்க்கதரிசி ரிலீஸ் ஆகுது, உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. ஜியாவோட முதல் படம் கல்வா ரிலீஸ் ஆகுது, ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம், உங்களோட அன்பு ஆதரவுனால்தான் இது ஜெயிக்கும். அப்போ வந்து பக்கத்தில் தான்யா அம்மா இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ நடிகையில் ரொம்ப அழகாக நடிகை, நம்முடைய அடுத்த படத்தில் இவங்க ஹீரோயினாக நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு நன்றி, ப்ளஸ் ஜியா சார் டைரக்டர் அவருக்கு தேங்க்ஸ், ப்ளஸ் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இது எங்களோட ஷார்ட் ஃபிலிம், உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு தேவைப்படுது, கண்டிப்பாக அதை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. இதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து தீர்க்கதரிசி டீமுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க வந்து குறும்படம் அப்படின்னு பார்க்காம நம்ம படத்துக்கு வந்து எல்லா படமும், ஸ்ரீமன் சார் சொன்ன மாதிரி எல்லா படமும் ஒன்று தான். இப்போ இருக்கிற சமூக வலைதளங்களோட வளர்ச்சினால் இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிமையும் மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதே மாதிரி வெப்சீரிஸ் எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இதுக்கு இவ்வளோ நீங்கள் கேட்குற மாதிரி இவ்வளோ பேர் வந்து இதுக்கு காரணம் வந்து இது தான், இந்த சமூக வலைதளத்தோட வளர்ச்சி தான் ஒரு காரணம்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து தீர்க்கதரிசி டீமோட பெரிய மனசும் இதுக்கு ஒரு காரணம். கல்வா அப்படின்னது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க திருடன் அப்படின்னு பொருள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, அந்த பொருள் கிடையாது. கல்வா அப்படின்னா மனதை கொள்ளையடித்தவன் அப்படின்னு பொருள். இது இலக்கிய தமிழில் வரும். இந்த தலைப்பு நல்லா இருந்தது சொல்லி நான் ரைட்டர் சுபா சார்கிட்ட பேசினேன். எழுத்தாளர்கள் சுபா ஐ படத்துக்கு கதை எழுதுனாங்களே ஐ தனி ஒருவனுக்கெல்லாம், அவங்க வந்து ரொம்ப நல்ல தலைப்பு, இந்த கதைக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை சஜஸ்ட் பண்ணாங்க. அதாவது ஹீரோயினோட ஆங்கிளில் இதை பார்க்கணும், அவங்க வந்து தன்னோட மனசு திருடுனவ அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல் வந்து ஹீரோவுக்கு வைக்கிறாங்க, அதுதான் கல்வா. ஆமாம், இதில் இருக்கு எல்லா ஷார்ட் ஃபிலிமில் வந்துருச்சான்னு தெரியல, இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஹீரோயின் தான் வந்து பெரிய இல்லை, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, இது வேற மாதிரி இருக்கும், ரொமான்ஸாக போவோம், அதே நேரத்தில் திரில் இருக்கும்.
ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போயிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீட் ஏற்றும். இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு மாதிரி ஹீட் ஏற்றும். அண்ணன் அஃப்சல் அவர்கள் வந்து இந்த எழுத்தாளர் அவர் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் நிறைய எழுதியிருக்காரு, நாவல்கள்லாம் எழுதியிருக்காரு அவர். அவர் வந்து இந்த சிறுகதையை வந்து ஹவுஸ் டாரஸ்ட்னு ஒரு சிறுகதை எழுதினார். அதை படிச்சுட்டு நான் இம்ப்ரெஸ் ஆனேன். அதோட நாட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம்காக ஸ்க்ரீன் பிளே மாற்றி நல்லா கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு நல்ல த்ரில் இருந்தது இந்த படத்தில். அதாவது குறும்படத்துக்கான எந்த வரைமுறையும் இல்லைன்ற நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்கான டெப்த் இருந்தது. அதுக்கு வந்து நான் வந்து இந்த டீமுக்கு தான் நன்றி சொல்லிக்கணும். டிஓபி ஷரண் டிஓபி, அப்புறம் வந்து ஜாட்ரிக்ஸோட மியூசிக், அக்ஷயா, விஜய் சந்துரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு. 181லாம் பண்ணியிருக்காரு அவர் படம்லாம். அவர் பண்ணியிருக்காரு. காக்கா கோபால் ஒரு மைண்ட் ரோல் பண்ணியிருக்காரு, அவருக்கும் நன்றி. அதே மாதிரி என்னோடய அசோசியேட் டைரக்டர் ரங்கா, அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரெண்டு பேர் திலீப் அப்புறம் செல்வா, அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே நன்றி. இல்லை, அவர் ஒரு ஷூட்டிங்கில் ஈரோடில் மாட்டிக்கிட்டாரு. அவர் வர்றது தான் ரொம்ப ட்ரை பண்ணார். இல்லை, இப்போ அது கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க ஹீரோ வரல ஹீரோயின் வரல அப்படின்ட்டு. இதுக்கு வந்து அப்படியெல்லாம் கிடையாது, ஹீரோ எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணோம். இது வந்து கடைசி நேரத்தில் நேற்று தான் முடிவாச்சு இந்த டைமிங்கு. அவர் ஈரோட்டில் ஒரு ஷூட்டிங்கில் மாட்டிகிட்டு இருக்காரு, அதனால் படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கா அவருக்கு, அதனால் வர முடியாத சூழல் இருக்குன்னு சொல்லிட்டாரு. 20 மினிட்ஸ் வரும். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ல சோஷியல் மெசேஜ் சொல்லுவாங்க. இந்த படத்துல வந்து நான் சொன்ன மாதிரி ஃபீச்சர் ஃபிலிம் தான் நம்ம யோசிச்சதுனால இது எதுவும் மெசேஜ் சொல்லல. இது டோட்டல் என்டர்டைன்மெண்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட். இல்லை, அது கதை இது டிபெண்ட் பண்ணுது. இந்த கதை பண்ணணும்னா அது அது யோசிக்கல. ஹீரோனா கார்த்தியை சொல்லலாம். கார்த்தி இந்த கதைக்கு நம்ம இது படமாக எடுத்தோன்னா கார்த்தியை வந்து சூர்யா தம்பி கார்த்தி ஹீரோயின் வந்து பிரியா பவானி சங்கர். அண்ணன் அப்சல் அவர் வந்து எழுத்தாளர், ஒரு அடுத்த படம் பண்ண போறாரு, அதுக்கு தான் தானியா அவர் வந்து கேட்டிருக்காரு. சோ கால்ஷீட் பிரச்சனை வரும், கால்ஷீட் பிரச்சனை வரும்ங்கிறதுக்காக நான் அண்ணனுக்கு வந்து விட்டு கொடுத்து பிரியா பவானி சங்கர் தான். கதைதான் தெரியும்.